பார்த்து எல்லாரும் நினைப்பாங்க, ஒருத்தர் டாக்டர் ஆகணும், ஒருத்தர் வக்கீல் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும் நினைப்பாங்க. நான் வந்து அடிலார மருவத்தூர் அடிலார பார்த்துட்டு நம்மளும் ஒரு கோயிலை கட்டணும், நிறுவனும், மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் சொல்லி தான் அம்மாவை நான் பிரஷ்டம் செஞ்சேன். இதை வந்து ஆண் என்ன பெண் என்ன, அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் கிராமத்தில் விழிப்புணர்வே கிடையாது. தன்னோட மனைவியாக இருக்கட்டும், தன்னோட பிள்ளையாக இருக்கட்டும், தலைவராக இருக்கலாம், கவுன்சிலர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், விஓ ஆகலாம், எல்லாத்துக்கும் இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு கோயிலை வந்து புசையிடக்கூடாது, அது கேவலமாக நினைக்கிறாங்க. கிராமத்தில் கட்டாயம் கிராமம், அது எங்கள் கிராமத்தில் கட்டாயமாக நினைப்பாங்க. பாதி பேர் என்னம்மாங்க, மொதல் கோயில் சுத்தமாகுதா, மனசு இருந்தால் போட்டும், பெண்கள் செய்யலாம். சக்தி வடிவமானவர் பெண், பராசக்தி வடிவமான பெண்கள், பெண்கள் செய்யாத யார் செய்வா, செய்யட்டுமாங்க. பாதி பேர் என்னம்மாங்க, ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள்லாம் பூசாரி வேலைக்கெலாம் வரக்கூடாது, இதெல்லாம் தவறு, அது கோயில் முடியாதான் பரவாயில்ல, கோயிலுக்கு அபிஷேகமே இல்லாமல் பரவாயில்ல, ஆனால் கோயிலில் வந்து பெண்கள் வந்து பூசாரியாக இருந்து கோயிலை வந்து கழுவக்கூடாதுமாங்க. பொதுக்கோயிலை, ஊர் கிராமத்து பொதுக்கோயிலை சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், தனிப்பட்ட கோயில் கட்டி எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த இடம், சொந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணுன்னு ஒரு ஆசை. இந்த ஆசை எப்படி வந்தது, பல இடங்களில் சென்று பார்க்குள்ள அப்போ தஞ்சையிலே ராஜா கட்டிருக்கார் ஆலயத்தை, சிவலிங்கத்தை பிரஷ்டம் பண்ணிருக்காரு. அப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கும் போக்கில் பகவான் அவங்க கனவு தோன்றி எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்புன்னு சொல்லி தானே அந்த ராஜாக்கள்லாம் கட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, குழந்தைகள் இல்லையா, பேரப்பிள்ளைங்க இல்லையா, அத்தனை குடும்பத்தையும் பார்த்து கொண்டு ஒரு ஆன்மீகத்தை ஈடுபட்டுருக்காங்க. அந்த காலத்து முறை இந்த காலம் வரை இருக்காங்க. அதனால் ஒரு கோயில் கட்டி அல்வாக்கு சொல்வதுனாலேயோ, கோயில் கட்டி பூசா பண்ணுறதுனாலே நாங்களாம் சன்னியாசி நம்ம சொல்லிக்கல. நாங்கள் சன்னியாசியும் கிடையாது, நாங்கள் சன்னியாசின்னு சொல்லவும் மாட்டோம். குடும்பஸ்தியாக இருந்து கொண்டு எப்படி நாங்கள் பெண்கள் பல பல துறையில் இருக்காங்களோ, அதே போல் நானும் என்னோடய குடும்பத்தில் இருந்து கொண்டு என்னுடைய பேரப்பிள்ளைங்க, என்னோடய பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா, பெண்களே கண்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெண்களே கண்கள்னு சொல்கிற சில பேர் நன்மை நினைக்கிறாங்க, சில பேர் வந்து எதிர்ப்பாக இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் இருந்தார், பெண்களுக்காக உரிமை கொண்டார், எல்லாம் பெண்களுக்காக